Hi friends, welcome back to Because. So in the video la applications of AI paaka porom. So or pure abana theory question da. So kada evlo enmo eludalam but key points therinju vechukanga. Engala use aadha domain wise paakalam. So AI application in e-commerce. E-commerce na enna Flipkart, Amazon mari websites la artificial intelligence enga use aadhu. So first vandu personalized shopping. Personalized shopping na enna so eppa neenga Amazon la login pannalum recommended for you nu onnu kaatum. Adu eppadi kaatudhu? நீங்க ஆல்ரெடி என்ன வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் காட்டுது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸை ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதோட நீட் என்ன, நீட் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு இப்போ அமேசானில் லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு யூசருக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு சப்செட் ஒரு குட்டி லிஸ்ட் மட்டும் காமிச்சோன்னா அவருக்கு வாங்க விற்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏஐ பவர்ட் அசிஸ்டன்ஸ். ஒரு சில வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சேட் போட்ஸ் இருக்கும், அதை தவிர வெர்ச்சுவல் ஷாப்பிங் அசிஸ்டன்ட் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். தென் மெயினான விஷயம் இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஸோ எக்கச்சக்கமாக ஃப்ராட் நடக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸில் ஃப்ராட் இருக்கும், அதை தவிர ரிவ்யூஸில் ஃபேக் ரிவ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த ஃபேக் ரிவ்யூஸ் அந்த நடக்கிற டிரான்சாக்ஷன் ஃப்ராட் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுற ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இ காமர்ஸில். இப்போ நெக்ஸ்ட் டொமைனில், ஸோ நெக்ஸ்ட் டொமைன் என்ன, எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் டொமைனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மூணு பாயிண்ட் இருக்குன்னா மூணு பாயிண்ட் மட்டும்தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா யோசிச்சு கூட பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் ஆட்டோமேட்டட் டு எய்ட் எஜுகேட்டர்ஸ். இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கேன். ஸோ வாய்ஸ் மட்டும் என்னோட வாய்ஸ் வருது, பிபிடியில் அந்த மவுஸ் மூமெண்ட்டு அதெல்லாம் லைக் சிஸ்டம்மே பண்ணது ஆட்டோமேட்டடா அப்படின்னா லைக் இன்னும் இன்ட்ராக்டிவாக இன்னும் நல்லா இருக்கும்ல, அனிமேஷன் பேஸ்டாக. தென் ஸ்மார்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ண. ஸ்மார்ட் கண்டென்ட்னா என்ன, வீடியோ லெக்சர்ஸு, கான்ஃபரன்ஸு, டெக்ஸ்ட் புக்கோட சம்மரிஸ் இதெல்லாம் வந்து ஏஐ வச்சு நம்மளால ஸ்மார்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் எதுக்கு, இப்போ நான் கிளாஸ் எடுக்கலை எக்ஸாம்பிளுக்கு, ஆனால் ஏஐ கிட்ட இந்த உங்கள் சிலபஸ் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் அதைக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பதிலெலாம் சொல்லணும். நெக்ஸ்ட் இதைத்தவிர இருக்கிற காமனான டொமைன்ஸ் எங்கெல்லாம் நமக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லைக் டிரைவர்லெஸ் கார், இவங்க நிறைய கம்பெனிஸ் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மெயிலில் இருக்க ஸ்பேம் ஃபில்டர். ஸ்பேம்னா என்ன, தேவைப்படாத மெயில். ஸோ தேவைப்படாத மெயிலாக அது தேவைப்படுற மெயிலான்னு மார்க் பண்ணுற ஸ்பேம் ஃபில்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரெக்கக்னேஷன், இது எங்கே யூஸ் ஆகுது, இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபோனை அன்லாக் பண்ண யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஃபேஸை வச்சோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ அங்கே யூஸ் ஆகுது. இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 3, 4, 5 and 6. ஸோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இ காமர்ஸில் யூஸ் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் ஆகும், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். தென் அடிஷ்னலாக என்ன, ரோபோட்டிக்ஸ்குள்ளே இப்போ எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க, அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. அதை தவிர வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபேக்ட்ரிஸில் எல்லாம் இந்த குட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டட் ரோபோட்ஸ் இருந்தால் அதை என்ன சொல்கிறோமோ எவ்வளோ லோடு வேணால் ஈஸியாக கேரி பண்ணும். தென் ஆஃபீஸை க்ளீன் பண்ண, எக்யூப்மெண்ட்ஸை க்ளீன் பண்ண, அதுக்கெலாம் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணலாம். தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த அமேசானோட வேர் ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க குட்ஸ் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுற வேலையும் ஆட்டோமேட்டடாக பண்ணலாம். தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்ன, இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டே ரெண்டு ஜாப் இருக்குது, ஒரு 2000 ரெசியூம் வருது. ஸோ இந்த 2000 ரெசியூம்லேருந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி லைக் இந்த ரெண்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு யார் மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஏஐ யூஸ் பண்ணலாம். தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த மெஷின்ஸுக்கு உள்ளே யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கேனிங் மெஷின்ஸ் இருக்குது, எக்ஸ்ரே மெஷின்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ டாக்டர்ஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர எக்கச்சக்க அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஜெனரிக்கான க்வெஸ்சன் தான். ஸோ ஆனால் நீங்கள் எழுதுகிற பாயிண்ட் வேலிடாக இருக்கணும், ஏதாவது கதையில்த கூடாது, நான் தூங்க யூஸ் ஆகுது, இங்கே யூஸ் ஆகுது, நீங்கள் என்ன எழுதுனாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.